வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் மாஸ்கை பத்தி, நீங்க மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த விஷயங்களை பத்தி பேச போறேன். இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போதுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ சேனல் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப நீங்க பாக்குறீங்க நிறைய பேர் மாஸ்க் யூஸ் பண்றாங்க, துணி மாஸ்க் யூஸ் பண்றாங்க, சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி K95 மாஸ்க் யூஸ் பண்றாங்க. ஒரு விதமான முறையில மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு வெளியில போனாலும் இன்னும் பெர்சன்டேஜ் கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணும்போது சரியான முறையில யூஸ் பண்ணா அந்த ரிஸ்க்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். சோ நீங்க எந்த மாதிரி முறையில மாஸ்க் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது வந்து சர்ஜிக்கல் மாஸ்க். சர்ஜிக்கல் மாஸ்க் தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றாங்க யூஸ் பண்ண சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லா இது வந்து KN95 மாஸ்க். ஓகே, சோ இந்த மாஸ்க் குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா அவங்க பேக்கிங்ஸ் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி முறையில. ஓகே, அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த முறையில இருக்கும். நீங்க KN95 மாஸ்க் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இந்த முறையில இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஃபுல் கவரா இருக்கும், வெளியில இருந்து வர காத்து வந்து உள்ளுக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா, இதே நீங்க இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கலாமா? ஆனாலும் இந்த இடைகள்ல இருந்து உங்களுக்கு காத்து உள்ள போக சான்ஸ் இருக்கு. சோ நீங்க நினைக்கிறீங்களா இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் உங்களுக்கு சேஃப்னு சொல்லி? ஆமா, இது இன்னும் நீங்க சேஃப்டியா தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு, அதை என்னன்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சர்ஜிக்கல் மாஸ்க்ல இந்த நுனிகள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நுனிகள்ல வந்து நல்லா இறுக்கமா ரெண்டு முடிச்சு போடணும். இப்படி ஒரு முடிச்சு, இந்த மாதிரி ரெண்டு பக்கம் முடிச்சு போட்டு இருக்கணும். முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடைகள் இருக்கு இல்லையா, இது இப்படி உள் பக்கிட்டு மடிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க தொட்டு பார்க்கும் போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் ஒரு சின்ன கம்பி துண்டு போகணும். சோ அந்த கம்பி துண்டு தான் மூக்குக்கு மேல வரணும். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா வெளியில இருந்து வர காத்து வந்து உள்ளுக்கு போகாது. சோ இதுவும் கிட்டத்தட்ட KN95 மாதிரியே சேஃபா நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேர் நான் பாக்குறது என்னன்னு சொன்னா இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு KN95 மாஸ்க அதுக்கு மேல போட்டுக்கிறாங்க. இதுல எந்த யூஸும் கிடையாது. இதுல என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு ஓவரா மூச்சடிக்க இல்லாம போற பிரச்சனை தான் நடக்கும். சோ அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்க KN95 மாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, மேக்சிமம் 8 hours, மினிமம் 5 hoursக்கு மேல யூஸே பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணா அதுல வர விளைவுகள், இப்ப ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக் ஃபங்கஸ் சொல்லி ஒரு நோய் இல்லையா, இந்த கோவிட் சீசன்ல இந்த பிளாக் ஃபங்கஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடா பரவுதுன்னு சொன்னா, இது முதல்ல இருந்த ஒரு நோய் பிளாக் ஃபங்கஸ்ங்கிற ஒரு விஷயம், பட் இந்த கோவிடால ஏன் இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் கம்மி ஆகுது. இந்த கொரோனா கோவிட் அஃபெக்டிவ் ஓட இருக்கிற எந்த பேஷண்ட்டுக்கா இருந்தாலும் சோ இந்த பிளாக் ஃபங்கஸ் வரக்கூடிய சாத்தியங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் யார் யாருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னா கோவிட் வந்தவங்களுக்கு, மற்றது டயபெட்டிக் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட், அதே மாதிரி இம்யூனிட் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கிற யாரா இருந்தாலும் கோவிட் வந்தாலும் இல்லாட்டியும் இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் மாஸ்க் வந்து சரியான முறையில எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அதே போல பிளாக் ஃபங்கஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மாஸ்க் ஒன்னுக்கு ரெண்டா யூஸ் பண்ணாதீங்க, ஒன்னே யூஸ் பண்ணலாம். இந்த ஒன்னை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயமா ரீயூஸ் பண்ணிடாதீங்க, டிஸ்போஸ் பண்ணிருங்க. டாக்டர் சொல்றாங்க, நீங்க வெளியில போயிட்டு வரும்போது வெளியில இருக்க தூசிகள் எல்லாம் எப்படியும் மாஸ்க்ல சுத்தி ஒட்டி இருக்கும், அதை நீங்க வீட்டுல தொங்க வச்சு திருப்பி யூஸ் பண்ணாலும் திருப்பி கிருமிகள் நிறைய அண்டிருக்கலாம். சோ நீங்க தெரியாம திருப்பி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பிளாக் ஃபங்கஸ்ல நிறைய ஃபங்கஸ் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னு சொன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.